அந்த பாக்கன்ஸ் உள்ள உள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ள காட்சி விளையாட்டுகள் மிதிக்குது பார்க்கன் ஜூ பார்ட் டூல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுல தவளை இனங்களை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். பல்வேறு வகையான தவளைகளை நாங்க இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு பெரிய ஒரு சாம்பல் நிற தவளை, அதே போல கலர் வகையான நிறங்களுடைய தவளைகளை நாங்க கண்டோம். மஞ்சளும் கருப்பும் நிறைஞ்ச ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியான அழகான தவளை இனத்தையும் நாங்கள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருந்தது. பிள்ளைகளுக்கு இது புதுசாக இருந்தது. அதே போல நாங்கள் இன்னொரு வகையான இனத்தை கோமுடு ட்ரகன்னு சொல்லி பழைய வகையான இனம், இது இன்னும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பழங்காலத்தில் இருந்தது, இப்போ இருந்து கொண்டிருக்கிறதுக்கான ஆதாரங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் இதை கண்டோம். இது ஒரு வகையில் உடும்பு இனமாக இருந்தாலும் இரட்டை நாக்கு கொண்ட பாம்பு வகையான நாக்கு உடையதாகவும் இருக்குது. இதை பார்க்கும்போது கண்கள் இது உருவங்களை பார்க்கும்போது நமக்கு மேல் சிலிக்கக்கூடிய ஒரு பயத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஒரு அதே ஒரு வகையில் எல்லாரும் சந்தோஷமாக பார்க்குறாங்க. காரணம் என்றால் கண்ணாடி பெட்டிக்குள்ளே மூடப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக இருக்கிறதால வரக்கூடியவர்கள் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும், பயம் இல்லாமல் இருந்தாலும் வெளியில் பயம் இல்லாமல் இருந்தாலும் உள்ளுக்கு பயத்தோடு தான் இதை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மிகவும் பிள்ளைகளுக்கு மிகவும் ஆச்சரியமானதாகவும் ஒரு அழகிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது. நாங்கள் படத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த கண்களை பார்க்கும்போதே, இந்த உருவங்களை பார்க்கும்போதே பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. இன்னொரு வகையான ஒரு தாடி வச்ச ஓணன் வகையை சார்ந்ததாகவும் இது காணப்படுது. இது ஒரு அந்த டிராகன் இனம்தான், ஆனால் இது நம்ம சொல்லலாம் ஓணன் இனம்னு சொல்லலாம். இது சூட்டுக்குள்ளே வெப்பத்தில் வாழக்கூடியது உண்டுங்கிறதால லைட் எல்லாம் போட்டு நல்ல வெப்பத்தை கொடுத்து இதை அதுக்குள்ளே அந்த சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கூட்டுக்குள்ளே சின்ன ஆமைகளையும் வச்சு மக்களுக்கு ஒரு கவர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இதுவும் சூட்டுக்குள்ளே வாழக்கூடியதுங்கிறதால அந்த சூழல் ரெண்டும் ஒரே வகையான சூழலுக்குள்ளே இதை ரெண்டையும் வளர்க்குறாங்க. அதுகள் இயற்கையான அதில் வளமையான சூழலில் வாழ்கிற அமைப்பிலேயே அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. காடுகள், மலைகள், கல்லுகள், மணல்கள் எல்லாம் அமைஞ்ச ஒரு சூழலாகவும் வெப்பம் நிறைந்த சூழலாகவும் அதை ஆக்கி கொடுத்திக்கிறதால மிகவும் அது ஒரு நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையிலேயே இருக்கிறதாக நாங்கள் காண்றோம். ஆனால் அது கண்ணாடி பொட்டிக்குள்ளே இருக்கிறது, அதை உணர்ந்து கொள்ளலை என்கிறது தான் உண்மையான நிஜம். இதை பிள்ளைகள் கிட்ட நின்று பார்க்குற போது அவைகளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தொட்டு பார்க்குறாங்க, கண்ணடியால் தொட்டு பார்க்குறாங்க. அது அவைகளுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அது அண்மை அது கிட்ட போய் நின்று அது சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது, எப்படி அது நடக்குதுங்கெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் வைக்குது. அதே மாதிரி இன்னொரு வகையான ஒரு ஓணான் இனம் தான், ஆனால் இதில் மூக்கில் கொம்பு இருக்குது. நம்மளுடைய மூக்கில் கொம்பு உள்ள ஒரு வகையான பெரிய வகையான ஓணான் இனம், அதே சாதியை சேர்ந்ததுகள் தான் இது. ஆனால் மூக்கில் வந்து கொம்பு இருக்குது, இல்லை ஒரு வித்தியாசமானது. வாங்க நாங்கள் இப்போ இன்னொரு வகையான குரங்கு இனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு அமைப்பு, ஒரு வித்தியாசமாக இருக்குது. சின்ன ஒரு அமைப்பு வித்தியாசமாக இருக்குது. அது நீளமான வால்களை உடையதாகவும் குறுகிய கால்களை உடைய கைகளை உடையதாகவும் சின்ன முகத்தோடும் இந்த குரங்குகள் காணப்படுது. அது அதுக்குரிய சூழல், இயற்கையான சூழலில் அது உள்ளே அமைச்சிக்கிறாங்க. நான் கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்குது. அதில் எல்லோரும் நாங்கள் பாதுகாப்பாக பார்க்குறோம். சுதந்திரமாக சுற்றி திரியுது, அதுதான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். சுதந்திரமாக சுற்றி திறாங்க. ரூல் சைக்கிளில் வரக்கூடிய
கடைசி வேலை அதை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த ரோட்டுகள் பாதைகள் எல்லாம் அவர்களுக்காகவே தயாரித்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. அது இங்கே ஒரு பிரதானமான ஒரு விஷயம் உண்டு. அது எல்லா இடங்கள்லையும் அது செய்யப்படலை. இப்போ ஆசிய நாடுகள்லையும் அதை இப்போ கடைபிடிக்கிறாங்க. நடக்க முடியாதவர்களுக்காக பாதை அமைப்புகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இயற்கையான சூழலில் ஒண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறத தன்னாங்க விடத பார்க்குறோம். அவியலுக்குண்டே அதை அமைச்சு கொடுத்திக்குது. கண்ணாடி பட்டி என்ன சொன்னாலும் கண்ணாடி ரூம் இருந்தாலும் அது 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 மரங்கள் எல்லாம் இயற்கையான இலைகளோட இயற்கையான தன்மைகளோட இயக்கத்தில் அது அது வாழ்க்கையே அது இயற்கையான சூழலிலேயே வாழ்கிறதாக அது உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் எங்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் வைக்குது, அதுவும் மகிழ்ச்சியாக தணிக்குது. அது பாயிறதுக்கு முதல் பேலன்ஸ் பண்ணி பார்க்குது எப்படி பாயலாமா இல்லையாண்டு. நாங்கள் இன்னொரு வகையான ஒரு குரங்கினத்தை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பைடர் மங்கின்னு சொல்லாங்க, சிலந்தி வகையை சார்ந்ததுன்னு சொல்லாங்க. ஆனால் இது இது கை மட்டும் ஒரு ஒரு நல்ல நீளமான ஒரு அமைப்பை உடைய இருக்குது. கை மட்டும் நல்ல நீளமான கைகளாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு குரங்கினத்தை சேர்ந்தது. அது அதுவும் இயற்கையான சூழல்லாம் இருக்குது. கண்ணாடி பெட்டிகளுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாங்க. அது அது அதில் வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டிருக்குது. இப்போ வாங்க நாங்கள் இந்த குரங்கினம் வந்து முகத்தில் வெள்ள நிறத்தை உடைய இந்த குரங்கினம் ஒரு வித்தியாசமானதாகவும் இருக்குது. இதுவும் அதே கைகள் நீளமான ஒரு வித்தியாசமான குரங்கு. ஆனால் வால் கட்டையானது. குரங்குகள் தொடர்ந்த அமைப்பில் தானே இருக்குது. ஆனால் வெளியில் விடாத அளவில் தண்ணி இருந்துச்சு. தண்ணிக்கு நடுவில் ஒரு நடிக்கிறது கரண்ட் நடிக்கிறது வந்து இவ்வாறான அந்த குரங்கினம் வந்து தனது குட்டிகளோட தனது உறவுகளோட நல்ல முறையில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. மற்றது அது எந்த நேரமும் அது அதில் அது தன்மையாக நாங்கள் உணர்கிறோம். அது ஏதாவது ஒன்று பிடிச்சி கொண்டு தான் போகக்கூடியதாகத்தான் நாங்கள் அதை காண்றோம். என்னையாவது செஞ்சு ஏதாவது ஒன்று டச் பண்ணிக்கொண்டே தொட்டுக்கொண்டே போகுது. இன்னமும் தொழிக்கொண்டே இயக்க வேண்டிய ஒரு ஒரு சூழலையும் நாங்கள் காண்றோம். அது ஒரு அழகாக சுற்றி உள்ளவர்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இதை பாருங்கள். கையை நீட்டி நீட்டி தான் அது போகுது. ஏதாவது ஒரு பேலன்ஸ் ஒன்று தேடிக்கொண்டு தான் அது நடக்குது. வாலில்லாத இந்த முகத்தில் வெள்ளத்தன்மையுடைய குரங்கு அது எவ்வாறு அதில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இயற்கையான சூழலெல்லாம் வாழுது. இது திறந்த வெளியில் தான் இது இருக்குது. ஆனால் வெளியில் வர முடியாத அளவுக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்குது. அது நடந்து வரையும் இல்லாது தொங்கி போகிறதுக்கு தொங்குறதுக்கான ஒரு ஒழுங்குகளும் வெளியில் போகக்கூடிய ஒழுங்குகள் இல்லாததால் அது வெளியில் போகாது. இடையில் தண்ணி ஒன்று இருக்கு ப்ளோக் பண்ணிக்கொண்டு அதுக்குரிய அமைப்பு தான் நாங்கள் கண்டோம். குட்டியை வச்சுக்கொண்டு அவர் உச்சிலேயர் தனது குட்டியை பாதுகாப்பாக அது வச்சு கொண்டு வைக்கிறது. ஆனால் குட்டி தான் அது பாதுகாப்பாக பிடிச்சு கொண்டு வைக்கிறதுங்கிறத அது விஷயம். மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. எல்லாரும் வாரர்கள் எல்லாரும் இதை நின்று ஒரு கணம் பார்த்து திரும்பாதார்கள். யாருமே இல்லை. விடத்தை நின்று விடத்தை சாப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதிகமாக நாங்கள் கண்டோம் இந்த ஜூவில் எல்லா இடங்களையும் போய் பார்க்குற நேரம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாக இருந்தது. எல்லாரும் விடத்து நின்று போனாங்க. கொஞ்சம் இல்லை இல்லையான்னு சொல்லி போகாமல் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு போகிறாங்க. பிள்ளைகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அழகிய ஒரு அனுபவமான ஒரு இடமாகவும் இந்த தலம் இருந்தது.
நாங்கள் இந்த ஈகிள் வியூ 1857 உங்களுக்கு புதுமையான பல தகவல்களை இதுவரைக்கும் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த பாக்கன் ஜூவிலையும் இந்த பதிவை தாரத்துக்கு கிடைச்சதைட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஈகிள் வியூ 1857 புதிதாக நேர்களாக பார்வையாளர்களாக இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அதே போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ உங்களோட தெரிஞ்சவர்களுக்கு. அது எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை பெறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கான ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் என்கிறத நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது அந்த குரங்குட உள் அறை. இது குளிர்காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு தான் இது. இந்த துண்டுக்குள்ளே தான் குளிர்காலங்களில் அது இருக்கும். சில நேரம் வெளியில் போகணுமெண்டா அது வெளியில் போகக்கூடிய ஒரு ஒழுங்கு திறந்த அமைப்பிலே இருக்குது. இது ஓடி வந்து இதுக்குள்ளே தங்கிப்பட்டு போவாங்க. இதுதான் பாக்கன் ஜூவோட பார்ட் 2 நாங்கள் இதில் பார்த்தோம். இதோட நாங்கள் எங்களோட பாக்கன் ஜூ பார்ட் 2 முடிச்சு கொண்டு இன்னொரு பகுதியில் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஈகிள் வியூ குழுமத்தினர், நன்றி. Okay.